வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ஜனவரி மாதம், அதாவது ஜனவரி மாதங்கிற பேர் எப்படி வந்துச்சு, எப்படி வந்து நம்மளுடைய கேலண்டரில் அதை ஆட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மந்த்து பிப்ரவரி மாதத்தை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ அந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் வந்து வீடியோ வாட்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக இருந்த ஜனவரி ஃபிப்ரவரியை ஃப்ரெண்ட்டில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் மந்த்தாக வந்து ஆட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிறவர் தான் ஆட் பண்ணார் இல்லைங்களா. அவர் காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாடியே வந்து ஃபிப்ரவரி மாதம் வந்து இரண்டாவது மாதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது நாட்கள் பார்த்திங்கன்னா 30 நாட்கள் கொண்ட மாதமாக அது வந்து கருதப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 30 நாட்களாக இருந்த பிப்ரவரி மாதத்தை இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 30ல் ஒரு நாளை மட்டும் எடுத்து பிப்ரவரியை 29 நாளாக ஆக்கிட்டு அந்த நாளை வந்து அந்த ஒரு நாளை ஜூலை மாதத்தோடு சேர்த்து 31 நாட்களாக ஆக்கியிருக்கிறாரு. புரியுதுங்களா, 30 நாளில் ஒரு நாளை எடுத்துட்டு அதை வந்து ஜூலை மாதத்தோடு இணைச்சிட்டு பிப்ரவரியை வந்து 29 நாளாக ஆக்கியிருக்கிறாரு. அப்போ ஜூலை வந்து 31 நாள் ஆயிடுச்சு. அப்படி பண்ணதும் இல்லாமல் அதை பேரை, அந்த ஜூலை அப்படிங்கிற பேர் இந்த ஜூலியஸ் சீசர் தானே கொண்டு வந்தார் இல்லைங்களா, அவரை பேரை வச்சு தான் இந்த ஜூலை அப்படிங்கிற மந்த்தை வந்து இவர் தான் வந்து அதுக்கு பேர் வச்சுருக்கிறார். அவரோட பேரை வச்சு ஜூலை மாதம் அப்படிங்கிற பேரை அவர் நினைவாக வந்து அந்த மாதத்துக்கு அவர் பேர் வச்சுருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதம் குறிப்பிட்ட பேர் வேறு பேர் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலியஸ் சீசருக்கு அப்புறம் வந்தவர் யார் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னர் வந்து அகஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிப்ரவரியில் இருந்த ஏற்கனவே வந்து 30 29 ஆச்சு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 29லேயும் வந்து ஒரு நாளை வந்து எடுத்து குறைச்சிட்டு அந்த நாளில் என்ன பண்ணியிருக்காரு, ஜூலைக்கு அடுத்து இருக்குது பார்த்தீங்களா ஆகஸ்ட்டு, அதில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். அதை ஆகஸ்ட் மாதத்தை 31 நாளாக்கி அதை வந்து அவரோட ஞாபகார்த்தமாக அகஸ்டஸ் அப்படிங்கிற அவருடைய பேரோட சேர்த்து ஆகஸ்ட் அப்படிங்கிற பேரை வந்து அவர் சூட்டியிருக்காருங்க. இப்போ வந்து ஃபிப்ரவரி எத்தனை நாளாச்சு, 28 நாளாக குறைஞ்சிருச்சு. இப்படி தாங்க ஃபிப்ரவரி மந்த் வந்து குறைஞ்சதுக்கான ரீசன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி 4 ஆண்டுக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணுறோம், அந்த லீப் இயர்ஸ் நம்ம கணக்கிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி முறையை வந்து பின்பற்றிருக்கிறாங்க. பிப்ரவரி அப்படின்னா என்ன, அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா பிப்ரவரியஸ், பிப்ரவரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிப்ரவரியஸ் அப்படின்னா என்ன, அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மைப்படுத்து அப்படின்னு பொருளாங்க. அதாவது பிப்ரவரிங்கிறது வந்து லத்தீன் மொழியில் வந்து பிப்ரவரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் பார்த்திங்கன்னா தூய்மைப்படுத்து. அதாவது நம்ம 12வது மாதமான பிப்ரவரி தான் ஜூலியஸ் சீசர் காலத்தில் வந்து 2வது மாதமாக மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் வந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க கடைசி, அதாவது முதல்ல பிப்ரவரி வந்து 12வது மாதமாக இருந்தது இல்லையா, அப்போது வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 12வது மாதத்தை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நியூ இயர் வரத்துக்கு முன்னாடி தூய்மைப்படுத்துறதுனால தான் இந்த பிப்ரவரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை வந்து 2வது மாதமாக மாற்றிருக்கிறார். அப்போ வந்து கொஞ்சம் நடைமுறையில் வந்து இந்த மாதங்கள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் பிப்ரவரி மாத கதை மட்டும் இல்லாமல் நம்ம ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டுமே அதனுடைய பெயர் வர காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு புதிதான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூவாக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மந்த்தை பற்றின ஒரு புது டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பை.